எந்த விசாரணையும் இல்லாமல் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ள காயத்ரி ரகுராம் கூறியுள்ளார். நான் பாஜகவுக்கு களங்கத்தை கொண்டு வந்தேன்னு சொல்றது வந்து ரொம்ப வருத்தத்தை வந்து அளிக்கிறது. ஒரு செல்வகுமார்ன்ற ஒரு நபர், அதுவும் இன்னைக்கு நேத்திக்கு வந்து ஜாயின் பண்ண ஒரு நபர், அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான், ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்த ஒருத்தர், கட்சியில் ஒரு பெரிய வந்த உடனே ஒரு பெரிய பொறுப்பு வாங்கி இன்னைக்கு அவர் எனக்கு எதிராக வந்து லைக் போட்டுக்கிட்டு ஒரு கொச்சையான ட்வீட்டுக்கு லைக் போட்டுட்டு இருக்கும்போது அது பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். திருப்பியும் நான் என் உரிமைக்கு கேள்வி எழுப்பினதுக்கு தட்டி கேட்டதுக்கு அவர் வந்து நீக்கினார்னா அது அவருடைய இஷ்டம். அவர் ஒரு தலைவராக தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணியிருக்காரு. ஆனால் கட்சிக்கு கலங்கும் சொல்றது தவறான ஒரு வார்த்தை, அதை நான் எந்த காலத்திலையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக பாஜகவில் தாங்க தொடர்வேன், நான் ஸ்ட்ராங்காக சொல்வேன். ஏன்னா இது என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை, என் மேலே மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நான் பயப்படுவேன். மிஸ்டேக் இல்லாத போது எனக்கு நான் பயப்படவே மாட்டேன்.